ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அவரைக்காய் வச்சு ஒரு குழம்பு பார்க்க போகிறோம். கடாயில் ஒரு டம்ளர் பச்சை பயிறு போட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். பொன்னிறமாக வானதுக்கப்புறம் அதை ஆற வச்சு, உங்களுக்கு வந்து அம்மிக்கல் இருந்துச்சுன்னா அதில் போட்டு நெரிச்சிக்கிங்க. என்கிட்ட அம்மிக்கல் இல்லை, அதனால நான் இப்படி நெரிச்சிக்கிறேன். நெரிச்சு எடுத்ததை அதில் பொட்டெல்லாம் இருக்கும், அதை வந்து புடச்சி எடுத்துக்குங்க. ஒரு இதில் என் தண்ணி ஊற்றி நெரிச்செடுத்த பச்சைப்பயிரை வந்து போட்டுக்குங்க. கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சு அவரைக்காய் போட்டுக்கலாம். தக்காளி போல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம போட்ட தக்காளி அவரைக்காய் எல்லாம் வெந்ததுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள். இப்போ நம்ம போட்ட மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சின்ன வெங்காயம் 1/10, பூண்டு 1/5, அப்புறம் கருவேப்பிலை, வரமிளகாய் உங்களுக்கு தேவையான அளவு. இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிறது வந்து பாதியை வணக்கிடாதீங்க, நல்லா வதக்கிட்டு நம்ம இப்போ வேக வச்சு குழம்பு எடுத்து ஊற்றிட்டு 1-2 நிமிஷம் கழித்து கருவேப்பிலை தூவி வைக்க குழம்பு தயார். நீங்களும் இது வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.